சார், அந்த ஆரியப்படை இளைஞழிங்க, நான் உங்களை பத்தி சொல்லிருக்கேன். சொல்லுங்க, ஆரியப்படை நெடுஞ்செழியன். ஆரியப்படையில நெடுஞ்செழியன், ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். படை கடந்தவா? சரி, ஓகே. இந்த ஆரிய படை கடந்த செஞ்சிட்டீங்கல்ல, இருக்க சக்தியை வச்சுக்கிறாங்களே. கார்த்திக் சுப்ராஜ் சார் பார்த்தீங்கன்னா உங்களோட தயாரிப்பில் தான் படம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை வந்து பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கமர்ஷியலுக்கு வந்துட்டு தாவிட்டார் இல்லையா. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே நீங்கள் ஏன் ஒன்றும் புதுமங்கலை வச்சு படம் எடுத்துட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் கமர்ஷியலுக்கு போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி இருந்தாலும் கேட்குறாங்க, அப்படி இருந்தாலும் கேட்குறாங்க. சரி, அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ உங்களோட விருப்பம் வந்துட்டு இப்போ நிறைய ஸ்டார்ஸ்லாம் வச்சு எடுக்கிறாங்க. இப்போ இவரை வச்சு எடுத்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தருணம் இருக்குது. ஆனால் நீங்கள் உங்களோட கதையை நம்பி நிறைய புதுமுகங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை நீங்கள் இப்படி தான் இருப்பேம்பீங்களா, இல்லை ஸ்டார்ஸ்லாம் வச்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அவங்க எதிர்பார்க்குற கதைகளை என்னால் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அதை வந்து சரியான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்ற நம்பிக்கை எனக்கு தெரியல, இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ உங்களுக்கு கமர்ஷியலாக இன்ட்ரெஸ்டே கிடையாதா சார்? பொன்னியின் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னொருத்தவங்களோட கதை. அது வந்து கல்கி சார் எழுதின கதையை வந்து மணிரத்னம் சார் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை வந்து பண்ணுறாங்க. நீங்கள் பதாமி நீங்கள் போனீங்கன்னா இந்த ஊரே நாசமாக இருக்கும். அதை நாசம் பண்ணது யாருன்னா இவங்க தான், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் தான் இப்போ நாசம் பண்ணாங்க. நமக்கு அவங்க ஹீரோவாக இருக்கலாம், அவங்களுக்கு அவங்க யாரு? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்னோட பீஸா படத்துக்கு இது அவர் டயலாக் எழுதியிருக்காரு. முத முதல் எனக்கு அப்படி தான் அவரை தெரியும் ஆக்சுவலி. அப்புறம் தான் அவர் வந்து நான் தமிழ் மகன் ரைட்டர் அப்படின்னாரு. என்ன ரைட்டர், என்ன புக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னு நான் தான் படைவில் எழுதியிருக்கேன் சாரா. எனக்கு அது வரைக்கும் ஒரு புக்கை படிச்சிருக்கேன், அவர் தான் எனக்கு தெரியாது. டைரக்டர் c.v.kumar சார் வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்க அது எனக்கு தெரியாது. நீங்க அவங்க அடுத்த மாலைமுரசு நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் c.v.kumar சார் தான். ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன் சார். எப்போவுமே உங்களோட படங்கள் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். அது வந்து வித்தியாசமான தருணத்தில் தான் மக்களும் வந்துட்டு அதை பார்ப்பாங்க இல்லையா. இப்போ கொற்றவை அப்படிங்கிற ஒரு படம் வந்து இயக்கியிருக்கீங்க. ஸோ கொற்றவை, இப்போ எல்லாருமே வந்துட்டு நிறைய சோழர் படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம், ஆயிரத்தில் ஒருவன்லாம். நீங்கள் அப்போல்லாம் பார்க்கும் போது ஃபீல் பண்ணது வந்தால் ஏன் பாண்டியன் வந்துட்டு நம்ம எடுக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இல்லை, ஃபீல் பண்ணது உண்டு. ஏன்னா ரீசன் என்னன்னா, இவங்க வந்து இந்த கல்கி இருந்த பொன்னியின் செல்வன், அப்புறம் வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு அந்த நாவல். அதாவது 1950s ஹிட்டு. ஸோ அப்போருந்தே வந்து அது வந்து ஒரு 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 மேசிவாக அது இந்த சோழர் வரலாறு வந்து பேசப்பட்டுச்சு. ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜராஜ சோழன் அவரோட சதய விழா, 1000 இயர்ஸ் ஆஃப் ராஜராஜ சோழன், அப்புறம் தஞ்சை பெரிய கைட்டு 1000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சீரீஸ் ஆஃப் இது வரும்போது அது வந்து அதை ஒரு ஒரு தமிழ் ஐடென்டிட்டியாக அது வந்து இதனால அதை பற்றி இருந்தேன் ரொம்ப பெருசாக. ஏன்னா தமிழ் ஹிஸ்ட்ரியிலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் தான் அவங்க ரெண்டு பேர் தான், ராஜராஜேஸ்வரன் ராஜேந்திரேஸ்வரன். ஸோ அதனால ஆப்வியஸாக தமிழ் ஹிஸ்ட்ரினாலே அவங்கள பற்றி தான் பேசுகிறது ஒரு வழக்கமாகிடுச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது, இங்கே நிறைய மன்னர்கள் வந்திருக்காங்க, அவங்கள பற்றிலாம் பேசணும் அப்படின்றத இன்ட்ரெஸ்ட் நிறையவே எனக்கு இருந்துச்சு. ஓகே, இந்த பாண்டிய நாடு அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறோன்னா பயங்கரமாக ரிசர்ச் பண்ணியிருக்கணும். ஸோ அது ரியாலிட்டியாக கொடுக்கறதும் வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஸோ எவ்வளோ எஃபர்ட் போட்டீங்க, இதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு? இல்லை, பேசிக்காகவே எனக்கு ரொம்ப ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு ஹிஸ்ட்ரி தான். அதனால வித்தியாசமாக இருக்கு, அதனால நிறைய அதை பற்றி எனக்கு ஏற்கனவே அதை பற்றி நிறைய தெரியும். ஸோ அது போக எனக்கு மேலதிக தகவல்கள்லாம் தேவைப்படுச்சு. தவிர பேசிக்கா அதுக்கான இதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே அது நம்மளுக்கு நிறையவே தெரிஞ்ச விஷயம்தான். ரெண்டாவது, இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போதே எனக்கு வந்து ஒரு அல்டிமேட்டாக ஒரு படம் பண்ணோம், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்றது ஐடியாலஜி. ஸோ அப்போருந்து இதுக்கான தேவையான தகவல்கள்லாம் அப்போருந்தே சேர்த்துக்கிட்டே இருந்தது. ஓகே, சூப்பர். இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார் பார்த்தீங்கன்னா உங்களோட தயாரிப்பில் தான் படம் எடுத்திருந்தாங்க. ஸோ அதை வந்து பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கமர்ஷியலுக்கு வந்துட்டு தாவிட்டார் இல்லையா. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஒரு இப்போ இப்போ என்னைய வந்து கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாருமே நீங்கள் ஏன் ஒன்றும் புதுமங்கலை வச்சு படம் எடுத்துட்ருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் கமர்ஷியலுக்கு போயிட்டீங்கன்னு கேட்குறாங்க. இப்படி இருந்தாலும் கேட்குறாங்க, அப்படி இருந்தாலும் கேட்குறாங்க. சரி, அதனால அவங்க கேட்டாரு, அதை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குது, அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ ஐ வாண்ட் டு பி அ, நான் என்னவா இருக்கணும், நான் என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றதுக்குள்ள அது மாதிரி அவர் என்னவா இருக்கணும், அவரது என்னவா இருக்கணும், என்ன மாதிரி படங்கள் பண்ணணும் அப்படின்றது அவரோட விருப்பமா இருந்திருக்கு இல்லையா.
அப்ப உங்களோட விருப்பம் வந்துட்டு இப்ப நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறாங்க, இப்ப இவரை வச்சு எடுத்தா அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு தருணம் இருக்கு. ஆனா நீங்க உங்களோட கதையை நம்பி நிறைய புது முகங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கல்ல, சோ அதை எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? இல்ல நீங்க இப்படிதான் இருப்பேன்பீங்களா, இல்ல ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி ஐடியாலஜி எனக்கு இல்ல, அந்த மாதிரி ஐடியாலஜி இல்ல எனக்கு. எப்பயுமே வந்து இப்ப இல்ல, எப்பயுமே எனக்கு வந்து ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணுன்ற ஐடியாலஜி எனக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது பெருசா. ஏன்னா நான் வந்து ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற கதைகளை என்னால் சரியான முறையில் தேர்ந்தெடுத்து அதை வந்து சரியான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்ற நம்பிக்கை எனக்கு தெரியல, இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆமாம், ஏன்னா ஒவ்வொருத்தரும் எல்லாமே வேற வேற டொமைன், நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இப்போ ஒரு படம் அப்படின்னா எல்லா படத்தையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு படம், இப்போ ஒரு கதையை நம்பி ஒரு புதுமூலை வச்சு படம் எடுக்கிறது அப்படின்றது ஒரு டொமைன், அது வந்து அது வந்து ஒரு ஸ்கில். அதே மாதிரி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணுறது அது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். எல்லாருக்குமே எல்லா ஸ்கில்லும் வரும்னு நம்மளால் சொல்ல முடியல. இப்போ என் டொமைனில் இருக்கவங்க அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம், அவங்களால இதை செய்ய முடியாமல் போகலாம். கரெக்டாக நான் சொல்றது உங்களுக்கு. ஸோ நமக்கு எது நம்ம நம்மளுக்கு எது பவர் சென்ட்ரோ நம்ம அதில் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கமர்ஷியலாக இன்ட்ரெஸ்டே கிடையாதா சார்? இல்ல, கமர்ஷியல்ன்றதை தாண்டி நம்ம வந்து இப்ப புது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு விஷயம் பண்றீங்க, அது வந்து அது உங்க பேர்ல அழைக்கப்படணுமா வேற ஒருத்தவங்க பேர்ல அழைக்கப்படணுமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பேர்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வந்து நீங்க தான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும் திருப்பி திருப்பி. நீங்க வந்துட்டு இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய டைரக்டர் வந்து ஒரு ஒரு விஜய் சார் கூட படம் பண்ணா அது வந்து அது விஜய் சார் படம் மட்டும்தான் அறியப்படும். ஏன்னா அதுக்குதான் அந்த அவர் அவ்வளவுதான் அப்படின்னு இல்ல, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க பேரை சொல்லணும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்ப நாளைக்கு உங்க வீட்டுல நீங்க ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அது நீங்க சேர்ந்து செஞ்சுதான் நினைக்கிறதுனால நீங்க விரும்புவீங்க. அதை எப்படி நம்ம வந்து அதுக்காண்டி அவங்க பேரை சொல்லக்கூடாது அப்படின்றது கிடையாது. ஐ வாண்ட் மை நேம் ஆல்சோ தோ ஐடென்டிட்டியில இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால வந்து இந்த படத்துல வந்து ஒரு மூணு பாட்டு நம்ம போகும்போது மூணு பாட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கூட ஒர்க் பண்ண நம்ம கூட இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆர்டிஸ்ட் நம்ம கூட இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம், அது வந்து இங்கே அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூட இருக்கணும். ரெண்டாவது தமிழ் தெரிஞ்சு இந்த படம் வந்து மூணு லாங்குவேஜ் மூணு பீரியடில் நடக்குது. ஸோ தமிழையும் மூணு ஆக்சென்ட்ல பேச வேண்டியிருக்கு. ஸோ நல்ல தமிழ் தெரிஞ்சவங்களை மட்டும்தான் இதில் வந்து படத்தில் வந்து காசு பண்ணணும் அப்படின்றதுல ரெண்டு லெவலே வந்து நல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ஒரு two and a half years நம்மளை நம்பி நம்ம கூட வரணும், ட்ராவல் பண்ணணும். ஓகே, அடுத்து நம்பிக்கை. அவங்க நம்பிக்கை, நம்ம மேலே நம்பிக்கை வரணும். இதுக்கெல்லாம் அதுக்கு மேலே நமக்கு படத்தோட கலர் டோனுக்கு மேட்ச் ஆகணும். ஏன்னா இது மூணு இப்போ வந்து ஒரு ஃபேண்டசி படம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் ஒரு ஆர்டிஸ்ட் பாம்பேல இருந்து எங்கள் பெங்களூர்ல இருந்து எங்கே வேணாலும் கொண்டு வரலாம். பட் இது வந்து ஒரு ரியாலிட்டிக்கு க்ளோஸாக நம்ம ஒரு படம் பண்ணுறோம். அப்புறம் இந்த திராவிடன் கலர் டோன்ல தான் எனக்கு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் கிரிட்டேரியா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அது எப்படி இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மூன்று பார்ட் நீங்க தான் எடுக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல, இது பொன்னியின் செல்வன் வந்து செகண்ட் பார்ட். இல்ல இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்பினா இப்ப நீங்க தேர்ட் பார்ட் எடுக்கிறதுக்கு ட்ரையாலஜி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. வட சென்னை வந்து ட்ரையாலஜி தான். பொன்னியின் செல்வன் சொல்றேன், பொன்னியின் செல்வனே வந்துட்டு நமக்கு செகண்ட் பார்ட் வரைக்கும் தான் ரெடி பண்ணிருக்காங்க தான் சொல்லிருக்காங்க. ஸோ நீங்க தேர்ட் பார்ட் வரைக்கும் வந்து போயிருக்கீங்களா சார்? அதை பத்தி இல்ல, இது பொன்னியின் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இன்னொருத்தவங்களோட கதை. அது வந்து கல்கி சார் எழுதின கதையை வந்து மணிரத்னம் சார் வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி அதை வந்து பண்ணுறாங்க. பட் இது அப்படி இல்லை, இது வந்து என்னோட கதை. அதனால வந்து இதுக்கு தேவையானதை நம்ம நம்ம போகிறோம், நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம். ரெண்டாவது இதில் மல்டிபிள் கிரிட்டீரியாஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகுபலி படம் வந்து பிரபாஸ் நடிச்சிருக்காரு, பிரபாஸ் சார் நடிச்சிருக்காங்க, அனுஷ்கா மேம் நடிச்சிருக்காங்க, நிறைய நாசர் சார் நடிச்சிருக்காரு, ராணா சார் நடிச்சிருக்காரு, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் தமிழ்நாடு அவங்களாம் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்தா கூட மூணு மணி நேரம் பார்ப்பாங்க. நான் புது ஆர்டிஸ்ட் வச்சுட்டு போனா மூணு மணி நேரம்லாம் உட்காந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ எனக்கு டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நான் ஒரு ஒரு படம் கொடுத்தேன்னா அது 100 மினிட்ஸ்லேருந்து 120 மினிட்ஸ்க்குள்ள மட்டும்தான் நம்ம வந்து அதை நம்ம டெலிவரி பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா நல்ல படமா இருந்தா கூட அது வந்து வீணா போறதுக்கான வாய்ப்புகள். பரவாயில்லாம், பயங்கர கட்ஸோட சக்சஸ்ஃபுல்லா நீங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலி இப்போ வந்து மன்னராட்சி பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல மக்களாட்சி பெஸ்ட்? மக்களாட்சி தான் எப்பவுமே பெஸ்ட். அது எப்படி மன்னராட்சி பெஸ்டா இருக்க முடியும்?
மக்களுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டா போதும் தான் நினைக்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க வந்து ஒரு ராஜா ஒரு நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா இருக்காருன்னா அவர் வந்து அடுத்த நாட்டுக்கு எதிரிதான், ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து போய் இப்ப வந்து ஒரு ராஜராஜ சோழன் வந்து இங்க இருந்து போய் ஒரு மேலை சாளுக்கிய சாம்ராஜ்யம், அதாவது இன்னைக்கு இருக்க அப்பர் கர்நாடகா பதாமி இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா, இன்னைக்கு பதாமி போனீங்கன்னா இந்த ஊரே நாசமா இருக்கும். அதை நாசம் பண்ணது யாருன்னா இவங்க தான், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் தான் இப்ப நாசம் பண்ணாங்க. நமக்கு அவங்க ஹீரோவா இருக்கலாம், அவங்களுக்கு அவங்க யாரு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சோ இது வந்து அந்த காலத்துல வார், நான் போய் இந்த மன்னர் போய் இந்த இடத்துல வார் ஜெயிச்சாரு அந்த இடத்துல வார் ஜெயிச்சாரு, யாராவது இருக்கலாம், எந்த ஒரு ராஜாவாகனாலும் இருக்கலாம், அசோக் சாம்ராட்டா இருக்கலாம், ராஜராஜ சோழனா இருக்கலாம், பாண்டிய மன்னர்களா இருக்கலாம், சேர மன்னர்களா இருக்கலாம், எனி கிங்டம், அவங்க அடுத்த நாட்டு மேல வார் நடத்துறாங்கன்னா அது லூட்டுக்காகத்தான், அது கொள்ளையடிக்கிறதுக்கு தான், அந்த ஊர்ல இருக்க வெளுத்த போய் கொள்ளையடிச்சுட்டு வர்றதுக்கு தான். நம்ம வளத்தை ஆமா, அவங்க இடத்துல இருக்க வளத்தை போய் கொள்ளையடிச்சுட்டு நம்ம நம்ம ஊருக்கு கொண்டு வந்து நம்ம கஜானால கொண்டு வந்து வச்சுக்கிறோம்ன்றதுக்காகத்தான், அதுக்காக தான் அவங்க வாரே பண்றாங்க. எதுக்காண்டி வார் பண்றாங்க அவங்க வந்து அல்டிமேட் அஜெண்டா ஆஃப் த வார் இஸ் லூட். அப்போ மக்களாட்சிதான் செலிப்ரேட் பண்றோம்னா பெரிய கோயில் கட்டிருக்காங்க, அத மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சிருக்காங்க, நிலவரி ஏரிகள் விட்டிருக்காங்க, குளங்கள் விட்டிருக்காங்க, இதெல்லாம் மக்களுக்கான நல்லது, அதனால அவங்க நல்லது சொல்றோம். நிறைய ராஜாக்கள் இதை அடிச்சு வந்து அவங்களோட வெல்த்துக்காக மட்டுமே செலவு பண்ணிக்கிறாங்க. ஓகே, நம்ம பேக் டு கொற்றவைக்கே வந்துடலாம். சோ இதுல வந்து எழுத்தாளர் தமிழ் வகன் இருக்காங்க இல்லையா, சோ அவங்கள பத்தி சொல்லுங்க. எப்படி அவர் ஒரு பெரிய ஸ்காலர் ஆக்சுவலி, அவர் வந்து ஏன்னா ஒரு ஒரு இன்னைக்கு இருக்க கால இடத்துல ஒரு சரித்திர நாவல் படைவிடு அப்படின்ற ஒரு விஷயத்துல எடுத்து எழுதி அதுக்கான தேடலை போய் கிட்டத்தட்ட அவர் நெல்லூர்ல இருந்து காவிரிக்கரை வரைக்கும் பல நாள் வந்து கார்லேயே அலைஞ்சு திரிஞ்சு அதுக்கான ஆதாரங்களை தேடி அதை எழுதியிருக்காங்க. ஒரு கதை சரித்திர கதை எழுதுறதுட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுக்கு வரலாறை படிக்கணும், கெசட்டை பார்க்கணும், மல்டிபிள் பீப்புள் மல்டிபிள் கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் இது சரின்னு இருப்பாரு, ஒருத்தர் இது தப்புன்னு இருப்பாரு, அதெல்லாம் நம்ம ஒரு எது சரியா இருக்குன்றது நம்ம ஒரு ஸ்டாண்டுக்கு வரணும், குழப்பக்கூடாது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவர் அது இல்லாம அவர் பெரிய வெர்சடைல் ரைட்டர், இப்போ வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருக்காரு, ஒரு ஹிஸ்ட்ரி நாவல் எழுதியிருக்காரு, அப்புறம் ஒரு சோசியோ நாவல் இப்போ நார்த் சென்னை மையப்படுத்தி வெட்டுப்புள்ளின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காரு. ஸோ வெர்சடைல், இப்போ சில ஆர்த்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைப் தான் எழுதுவாங்க அவங்க வந்து, அதுலேருந்து அவங்களால வெளில வர முடியாது. இஸ் ஸோ வெர்சடைல் அவர் வந்து எல்லா ஜேனர்லேயும் கதை எழுதுறாரு அவர் வந்து. என்னோட பீசா படத்துக்கு இது அவர் டயலாக் எழுதியிருக்காரு, முத முதல் எனக்கு அப்படித்தான் அவரை தெரியும் ஆக்சுவலி. அப்புறம் தான் அவர் வந்து நான் தமிழ் மகன் ரைட்டர் அப்படின்னாரு. என்ன ரைட்டர் என்ன புக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னா, நான் தான் படைவில் எழுதியிருக்கேன் சாரா, எனக்கு அது வரைக்கும் ஒரு புக்கை படிச்சிருக்கேன் அவர் தான் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நான் இந்த படத்துக்கு இதுக்கு நீங்களே டயலாக் சார் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன். இட்ஸ் வெரி, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹம்புளான ஒரு கலைஞர் சார் கூடலாம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு, டெய்லி பேசி கலைஞர் சார் கலைஞர் ஐயா கூடலாம் டெய்லி பேசுகிற அளவுக்கு தான் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சோ ஹம்பிள், இன்றைக்கும் வந்து எழுத்து மேலே இருக்க அந்த பிரியம், அவர் எழுதி ஏதாவது டெய்லி எழுதி எழுதணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஆர்வம் தான் அவங்களாம் இன்னும் உயிர் போட வச்சிருக்கு. ஓகே சூப்பர். இப்போ மக்களுக்காக நிறைய டிஃப்ரெண்டான கதை களம்லாம் கொடுக்குறீங்க, சிலது வந்து சக்ஸஸ் ஆகும் சிலது வந்து தோல்வி ஆகும்ல, ஸோ தோல்விங்கும் போது வந்துட்டு நீங்க எப்படி அதை ரன் இனிஷியல் டேஸ்ல வந்து நான் ரொம்ப அதை பத்தி ஃபீல் பண்ணிருக்கேன், நான் வந்து எல்லாம் நம்ம வந்து நம்ம செஞ்சது இப்படி சக்ஸஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒவ்வொரு பிரிவில் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கோம், எப்போ பலன் கிடைக்குதோ கிடைக்கணும், அதுக்கு அது சம்டைம்ஸ் பிடிக்கும் சம்டைம்ஸ் பிடிக்காது, அது அதில் நம்ம ஜெனியூனாக நம்ம ஒரு எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருக்கோம், நம்ம ஜெனியூனாக நம்ம வந்து ஒரு படம் பண்ணிகிட்டே இருக்கோம், அது சம்டைம்ஸ் ஹிட் ஆகுது அப்போ நல்லா சந்தோஷப்படுறோம், அப்போ அது ஓகேன்னு ஃபீல் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல வாசிப்பு பழக்கம் இருந்தா உங்களுக்கு எல்லாருக்குமே தோணும், நம்ம தனியா எல்லாம் கிடையாது. இப்ப எப்படி சொல்றது, நல்ல வாசிப்பு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து புது புது விஷயங்கள் தோணிக்கிட்டே தான் இருக்கு, தோணிட்டே இருக்கு. அதை வந்து எங்களுக்கு வந்து வேற வேலை வெட்டி கிடையாது, இதுதான் வேலை, அதனால உட்காந்து யோசிக்கிறோம். மற்றவங்களுக்கு 1008 வேலை இருக்கு, காலையில் எழுந்திரிச்சா அவங்க வேலைக்கு போகணும், அதை போடணும் இதை போடணும்ன்றோம், இது வேலையே எங்களுக்கு இதுன்றதுனால நாங்கள் இதை பற்றியே யோசிக்கிறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுல ஏதாவது யூனிக்காக கொண்டு வரணும், இப்போ நார்மலாக ஒரு ஸ்டோரி பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா
1 year, 2 years கிட்ட எடுத்துப்பாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல எப்படி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, ஓகே நம்ம இது வந்து அழகா கொண்டு போனோம். ஆக்சுவலி அந்த ஸ்டோரி கொண்டு போற விதமே அவ்வளவு அழகா இருக்கு உங்களோடது பார்க்கும் போது. அது அதுக்கு நீங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறீங்கன்னு கேக்குறேன். அது ஒரு பெரிய எஃபர்ட் மேடம். அது நம்ம நிறைய நம்ம வந்து உட்காந்து யோசிச்சு யோசிச்சு இப்போ ஒரு சீன் எழுதுறோம். எழுதிட்டு அதை வந்து நம்ம அசன்ட்ட கொடுக்குறோம், அப்புறம் நம்ம தெரிஞ்சவங்க கொடுக்குறோம், அப்புறம் அவங்க ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, அதை படிச்சுட்டு திருப்பி நம்ம மறுபடியும் அதை ரீசேஞ்ச் பண்ணுவீங்க, அப்புறம் திருப்பி கொடுப்போம். அப்படியே ஒரு ஒரு ஸ்டோரி வந்து 10 தடவை 15 தடவையாவது ரைட்டிங் போகாமல் அது வந்து டேபிளுக்கு வராது. முதல் ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு நம்ம ஃபஸ்ட்டாக இது ஓகே, இது இது நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் நம்ம ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டையோ இல்லை ஒரு இதோ நம்ம பீச் பண்ணி நம்ம இதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற வரைக்குமே இது வந்து நம்மளுக்கு வந்து இட் வில் டேக் ஒரு 10-15 டிராஃப்ட் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ மைண்டில் வந்து ஃபுல்லாக ஃபேமிலி அந்த மாதிரிலாம் யோசிக்கவே தோணும். ஃபுல் ஃபோக்கஸ்டு ஒர்க்கில் தானே இருப்பீங்க நீங்கள். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருமே 80% 90% அப்படிதான் இருப்பாங்க. அது வந்து அது அதுதானே, அதனால தான் சக்சஸ் கிடைக்குது உங்களுக்கு. நீங்க வந்து ஃபோக்கஸ்டா நீங்க ஃபோக்கஸ் மிஸ் ஆச்சுன்னா நீங்க சக்சஸ் போக மாட்டீங்க. ஓகே, டைரக்டர் c.v.kumar சார் வந்து எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருப்பாங்க கோவப்பட்டுருவோம், அதுக்கப்புறம் போயிட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லுவோம், கன்சோல் பண்ணிடுவோம், சாரி அது வந்து ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல டப்புன்னு வந்துருச்சு ஒரு ஹீரோயின் இந்த படத்துக்கு வந்து கரெக்டா ஃபிக்ஸ்ட் ஆகுறாங்கன்னா நீங்க எந்த குவாலிட்டிஸ் பாப்பீங்க? இப்ப அந்த கொற்றவேன் இல்லாம நார்மலா உங்களோட படத்துக்கு ஹீரோயின் இப்படிதான் இருக்கணும் இருக்காங்களா இது மாதிரி நம்ம பாப்போம். ஒரு 2008-2019 சென்னையில இல்லாதவங்க யாரையுமே வந்து காசு பண்றது இல்ல, தமிழ் தெரியாத யாரையுமே படத்துல காசு பண்றது இல்ல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வந்து கடந்த ஒரு 3 மாசமாவே நாம வந்து அந்த டிசிஷனுக்கு வந்துட்டோம். எதுக்கு நம்ம போயிட்டு தமிழ் தெரிஞ்சாதான் நம்ம வந்து இந்த ஏன்னா இப்போ வர டைரக்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ஒரு பிரச்சனையா இருக்கு. ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வரும்போது டிஃபிகல்டிஸ் நான் சொல்றேன், எங்களை ப்ரொமோஷன்ஸ் வரும்போதுலாம் அங்க இருந்து வர்றது போறதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு. அதனால ஒரு காலத்துல உண்மையிலே தமிழ் பொண்ணுங்க நடிக்க வரல, அதனால இவங்க எல்லாம் போயிட்டு பெங்களூர்ல வந்தாங்க. தமிழ் பொண்ணுங்க சத்தியமா நடிக்க வரல, அதாவது ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்க தமிழ் பொண்ணுங்க நடிக்கவே வரல. இப்பயுமே ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ரீல்ஸ் மூலமா தான் அடிக்கடி வந்து இண்டஸ்ட்ரியில எல்லாம் வர மாதிரி நம்ம பாத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் நான் ரீல்ஸ் பண்ணவங்க இவங்க எல்லாம் நாங்க பாத்துருக்கோம், ஆடிஷன் வருவாங்க கஷ்டம் வந்து ரீல்ஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இந்த சீனை கொடுத்தா நாளைக்கு வந்து ஒழுங்கா பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எல்லாம். சி ஆக்டிங் இஸ் சம்திங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீல்ஸ். ஓகேவா, ரீல்ஸ்ல வந்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணணும் நினைக்கிறீங்களோ நீங்க வந்து டெலிவரி பண்றீங்க. இது வந்து படம் வந்து நான் என்னோட கேரக்டர் அது என்ன நாங்க ரைட் பண்ணிருக்க கேரக்டர் அந்த ரியல் கேரக்டர் அவங்க வந்து அவங்களுக்குள்ள வாங்கி அதை என்னோட கேரக்டர் அவங்க வாழ்ந்து காட்டணும். நீ ரீலோ இன்ஸ்டாவோ டிக்டாகோ யூடியூப் வீடியோஸோ அதை வந்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, ஒரு பாட்டு இருக்கு அதை நீங்க என்ன கன்சியூம் பண்றீங்க, நீங்க என்ன ப்ரிசீவ் பண்ண விரும்புறீங்க, அதை இதை எப்படி நான் வந்து இந்த மாதிரி டான்ஸ்ல காட்ட போறமே, இது ஈஸி, அது யார் வேணாலும் பண்ணலாம். அடுத்தவங்களோட ரைட்டிங் எடுத்துக்கிட்டு அதுல உங்களுக்கு நீங்க ஒரு ரீல்ஸ் பண்றீங்க அதுல வந்து ஒரு டான்ஸ் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்கனவே ப்ரொசீடிங் இருக்கு, யாரோ ஒருத்தவங்க பண்ணதை பார்த்து நீங்க இமிடேட் பண்றீங்க. நீங்க
அவன் ஃபேமஸாக யூஸ் பண்ணிக்கிறக்காண்டி ஏதாவது சின்ன படங்கள்ல அந்த மாதிரி இதில் இல்லை ஒரு 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 கேரக்டரில் உள்ள அது ப்ரெசன்ஸ் கொடுப்பாங்க. தட் டசன்ட் மீன் ஓகே. ஒரு ப்ரைமரியாக பண்ணணும்னா ஆக்டிங்கிறது இருக்கு, இந்த ஃபிலிம் மேக்கிங்லேயே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது ஆக்டிங். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஆக்டிங். டைரக்ட் பண்ணுற மாதிரி டைரக்ஷன் கூட ஒரு வேலை ஈஸின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம பின்னாடி ஆமாம் அப்படி பின்னாடி உட்காந்துடலாம். ஆனால் ஆக்டிங் இஸ் நாட், ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆக்டிங். ஒவ்வொரு நாளும் ஸ்கிரிப்ட்ல இருக்க அவ்வளவு டயலாகையும் அவங்க வந்து திருப்பி மனப்பாடம் இல்ல, திருப்பி 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 வேறு நடிச்சு 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 அவங்கள எடுத்துட்டு வந்து. அதனால இதில் ஆல் எனக்கு தெரிஞ்சு படத்துல ஆக்டிங்கா செம்மையா இருக்கு. எந்த இடத்துலயுமே தப்பா இல்லாம உங்கள சாட்டிஸ்ஃபைடா ஓகே. ஆமா 100% 100% ஆ ஓகே சூப்பர். சோ இந்த படத்துல வந்து பாடல்கள் எல்லாம் இடம் பெற்றிருக்கல அத பத்தி. ஆமா இந்த படத்துல மூணு பாடல்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல மூணுமே ஜிப்ரான் சார் தான் மியூசிக். அவங்க வந்து அவங்க ஹி மேட் மேசிவான ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துக்காக. சூப்பரா வந்திருக்கு பாடல்கள் எல்லாமே, பாடல்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே சம சூப்பரா. எல்லாமே எங்கெங்க எடுத்தீங்க சார் லொகேஷன்ஸ்லாம்? ஒரு பாடல் டைட்டில் சாங்கு, ஒரு பாடல் வந்து ஒரு செட்டில் இன்னும் ஷூட் பண்ணணும், இனிமேல் தான் பண்ண போகிறோம், இப்போ செட்டில் போயிட்டு இருக்கு. ஒரு பாடல் வந்து ஒரு திருவிழாவில் நடக்கிற மாதிரியான ஒரு சாங். ஸோ அது ஓகே ஃபைன் சார். நெக்ஸ்ட்டு வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கு? இல்லை இங்கே ஏற்கனவே டைட்டில் இதில் கொரோனாவில் லாக் ஆகி கிட்டத்தில் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் இன்னும் ரிலீஸ்க்கு நிற்கிது. எங்ககிட்டயே 4-5 ப்ராஜெக்ட் இருக்கு சப்போஸ் டு ரிலீஸ் மூவி. தமிழர்களோட ஆதி குடி தெய்வம், அதாவது இன்னைக்கு இருக்க மாடர்ன் காட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அந்த காலத்தில் அவங்கள வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வழிபட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் வீரர்கள் மரக்குடி தெய்வமாக அது வந்து அறியப்படுது அந்த தெய்வம் ஓகேங்களா. அது வந்து அதனால தான் இப்போ வந்து அதை வந்து கொற்றவை அப்படின்னால ஒரு வீரம் செறிந்த ஒரு இதாக வந்து இது பண்ணலாம். அந்த காலத்தில் அந்த அரிகண்டம் பண்ணுறதுலாம் கொற்றவைக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க, அதாவது களத்தை அறுத்துக்குருவாங்க அந்த இது அவங்க சாக்ரிஃபைஸ் அந்த ராஜா காண்டி. இல்லை ஒரு ராஜா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வாரி கிளம்புறாங்க, ஒரு 10,000 பேர் ஒரு 1,000 பேர் ஒரு ஊர்லேருந்து ஒரு 2,000 பேர் 5,000 பேர் கிளம்புறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொற்றவை கோவில் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு அடுத்தவங்க மற்ற இவங்க சண்டைக்கு போகிறவங்க எல்லாமே நல்லா திரும்பி வரணுன்றக்காண்டி ஒருத்தர் வந்து இன் ஃப்ரண்டில் வந்து ஹி வில் சாக்ரிஃபைஸ் ஹிம்செல்ஃப், அதை நமக்கு பலி கொடுப்பாங்க, அவங்களுக்கு தனித்தனி கழுத்தறுத்துட்டு கடவுளுக்கு வந்து பலி கொடுப்பாங்க. நரபலி இல்லை, இது நரபலி வேற. நரபலின்றது அடுத்தவங்க பண்ணுறது, இது வந்து அவங்களே வந்து அதுக்கு ஒரு அரிகண்டம் சொல்லுவாங்க. இப்படி கழுத்தை அப்படி வந்து ஹஸ்பண்ட் இல்லைனா வைஃப் போகிறது உடன்கட்டல். இது வந்து அரிகண்டம் சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொற்றவைக்கு செய்வாங்க. She's a very powerful goddess. அவங்க வந்து ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா சோழ மன்னர்கள் வந்துட்டு பாண்டிய மன்னர்கள ரொம்ப வில்லனா பார்ப்பாங்க. இப்ப நீங்க பாண்டிய மன்னர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படி இல்ல, அதாவது இந்த 1001 வந்து ஒரு இது கட்டியிருப்பாங்க. அந்த பாண்டியர்கள் வந்து அந்த சோழா அதை வந்து விரட்டும் போது அவங்க இங்க இருந்து தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஒரு காலகட்டத்திலையும் ஒரு வம்சம் வந்து வளர்ந்துட்டு இருக்கு. ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுது, ஒரு சோழ சாம்ராஜ்யம் உருவாகுது, இல்லை ஒரு பாண்டிய ஏதோ ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுதுன்னா அப்போ அதுக்கு முன்னாடி அங்கே ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, அவங்கள அழைச்சிட்டு தான் இவங்க வந்திருப்பாங்க. அதே மாதிரி என்ற இவங்க அழைக்கிறதுன்னு ஒருத்தவங்க வருவாங்க. அதுதானே உலகம், அதுதானே நேச்சர், அதானே உலகத்தோட ஃபிலாசபியே, அதான சைக்கிள் தானே. இந்த சைக்கிள் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறதான லைஃபோட விஷயமே. அதனால அந்த காலத்தில் வந்து இந்த லேண்டை வந்து மூணாக இருந்துச்சு, தமிழ் பாண்டியர் சேரர் சோழர் பாண்டியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களுக்கு அவங்க ரயில்வேஸ், அவங்களுக்கு இவங்க ரயில்வேஸ், இப்படி
நடக்கிறாங்க. ஸோ இதில் எப்படி காமிச்சிருக்கீங்க? இல்லை எல்லா தமிழில் எனக்கு தெரிஞ்சு புதையல் தேடுற படங்கள் ரொம்ப கம்மி. இப்போ கூட வால்னு கூட அந்த டீசரில் நாங்கள் பார்த்தோமே, இதுதான் வந்துட்டு வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க மாற்றி மாற்றி அந்த வால். ஆமாம், அதாவது ஒரு இது வந்து ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட பழங்காலத்து பொருள்கள், அது அதை ஸ்மகிள் பண்ணுற குரூப்பு, அது அதை வந்து அதுக்காண்டி நடக்கிற பிரச்சனைகள் அதெல்லாம் இதில் வந்து பண்ணி இந்த கதையில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிற அந்த பொருள்கள், அதை பாதுகாத்துட்டு இருக்க பீப்புள், அதை லூட் பண்ண நினைக்கிற பீப்புள், இவங்களுக்குள்ள இருக்க கான்ஃப்ளிக்ட்டு, அப்புறம் அந்த பொருளோட பேக்ட்ராப் என்ன, இதுதான் கதை இந்த படத்தோட. அந்த புதையல் நிறைய கருத்து வேறுபடல் இருக்கு. ஆனா சங்க காலத்துல அதாவது அந்த தமிழ் சங்க கடைச்சங்க காலத்துல தமிழை மதுரை ஆண்ட கடைசி மன்னர், அதாவது கிட்டத்தட்ட கடைசி பார்ட்ல ஆண்டிட்டு இருந்த மன்னரா அவர் வந்து அறியப்படுறார். அவர் வந்து ஒரு ஆரியவர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஏரியாவில் இருந்த மன்னர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை படையெடுக்கும் போது இவர் போய் அவங்கள வீழ்த்தி அது இமயம் வரைக்கும் போனதா சொல்கிறாங்க. அதனால தான் அவருக்கு வந்து ஆரியர்களோட படையை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர், அவரோட பீரியட்லேருந்து அந்த படம் ஆரம்பிக்குது. அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனோட பீரியட்ல தான் இந்த படம் வந்து கொற்றவை படத்தை பத்தி சார் வந்து நம்ம கிட்ட சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சோ இதே மாதிரி ஒரு இன்னொரு சூப்பரான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பிரியங்கா தாஸ்.